இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய மாநிலங்களுக்கு தடுப்பூசிகளை நேரடியாக வழங்க முடியாது. மாநில அரசுகளின் கோரிக்கையை நிராகரித்தன அமெரிக்க நிறுவனங்கள். கொரோனாவை வெல்ல தடுப்பூசியே சிறந்த ஆயுதம். முழு ஊரடங்கை கடைபிடிக்க ஸ்டாலின் வேண்டுகோள். தளர்வில்லா ஊரடங்கால் வெறிச்சோடிய தமிழக நகரங்கள். வீடுகளுக்கே சென்று காய்கறிகள் விற்பனை. தேவையில்லாமல் சுற்றியவர்களின் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பறிமுதல். போலீஸ் ஸ்டிக்கர்களுடன் வந்தவர்கள் மீது வழக்கு. வணக்கம். வணக்கம். இந்தியாவில் மாநில அரசுகளுக்கு தடுப்பூசிகளை விற்பனை செய்ய முடியாது என்று அமெரிக்க மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு பரவிய கொரோனா தொற்றால் டிசம்பர் மாதம் 31 தேதி வரை 1,02,66,674 பேர் பாதிக்கப்பட்டனர். 1,48,738 பேர் பலியாகினர். அதன் பிறகு இந்த ஆண்டு கொரோனா இரண்டாவது அலையில் கடந்த 5 மாதங்களில் மட்டும் 1,64,85,773 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டில் 5 மாதங்களில் மட்டும் கொரோனாவுக்கு 1,48,738 பேர் பலியானதாக மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் அமெரிக்கா, பிரேசிலை தொடர்ந்து கொரோனா பலி எண்ணிக்கையில் இந்தியா 3 இடத்தில் உள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2,22,315 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. இதனால் மொத்த கொரோனா பாதிப்பு 2,67,52,447 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 4,454 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 2,70,20,716 குறைந்துள்ளது. குணமடைவோர் எண்ணிக்கை 88.69% உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 3,02,544 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா பரவலை தடுக்க இந்தியாவில் கோவாக்சின், கோவிஷீல்டு தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகின்றன. இதுவரை 19,60,51,962 டோஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. மத்திய அரசு வழங்கும் தடுப்பூசிகள் போதுமானதாக இல்லாததால் தமிழகம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து தடுப்பூசி வாங்க ஒப்பந்த புள்ளிகளை கோரியிருந்தன. இந்நிலையில் மத்திய அரசுக்கு மட்டுமே தடுப்பூசி விற்பனை செய்ய முடியும் என்று அமெரிக்காவின் மடானா, பைசர் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. மாநில அரசுகள் தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய தங்கள் நிறுவனத்தின் சட்டத்திட்டங்கள் அனுமதிக்காது என்பதை அந்த நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. மாநில அரசுகளே தடுப்பூசிகளை கொள்முதல் செய்து கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் தடுப்பூசி நிறுவனங்களின் முடிவு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் அமெரிக்காவின் ஜான்சன் அண்ட் ஜான்சன், ரஷ்யாவின் ஸ்புட்னிக் நிறுவனங்கள் இது தொடர்பாக எந்த கருத்தையும் இதுவரை தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பரவல் சங்கிலியை உடைக்க முழு ஊரடங்கை தவிர வேறு வழியில்லை என்பதால் இந்த கசப்பு மருந்தை அனைவரும் அருந்தியே ஆக வேண்டும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பக்கங்களில் அவர் இன்று வெளியிட்டுள்ள காணொலி காட்சியில் புதிய அரசு அமைந்து 2 வாரங்களில் தமிழக மக்களுக்கு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 7,800 ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் உட்பட புதிதாக 17,000 படுக்கைகள் மருத்துவமனைகளில் அமைக்கப்பட்டுள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 30 இயற்கை மருத்துவ மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்திற்கான ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி செய்துவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். 1,70,000 பேருக்கு தினமும் கொரோனா பரிசோதனை செய்யப்படுவதுடன் தடுப்பூசி போடுவதை ஒரு இயக்கமாக மாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பீதியூட்டும் வகையில் இருக்க காரணம் அதிகப்படியான மக்களின் வெளிநடமாட்டம்தான் என திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை அமல்படுத்திய போது வெளியில் சுற்றுவதை சிலர் வழக்கமாக கொண்டிருந்ததால் தான் முழு ஊரடங்கை அறிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கொரோனா தானாக பரவாது, மனிதர்கள் மூலமாகத்தான் பரவுகிறது என்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், கொரோனாவை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், யாரிடம் இருந்து பெறவும் மாட்டேன் என பொதுமக்கள் அனைவரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். கொரோனா சங்கிலியை உடைக்க முழு ஊரடங்கை தவிர வேறு வழியில்லை என்பதால் இந்த கசப்பு மருந்தை அருந்தியே ஆக வேண்டும் என திரு ஸ்டாலின் கூறினார். மருத்துவ தேவை தவிர வேறு காரணங்களுக்காக வெளியிலே வராதிங்க. முழு ஊரடங்குங்கிறது கசப்பு மருந்து தான், ஆனாலும் மக்கள் அதை அருந்தியே ஆகணும். முழு ஊரடங்கு மட்டும் முழுமையாக மக்கள் எல்லோருமே பின்பற்றினால் கொரோனா பரவலுங்கிறது உறுதியாக கட்டுக்குள்ளே வந்துடும். பரவுறதுக்கான சங்கிலியை உடைச்சிட்டா அதை முற்றிலுமாக ஒழிச்சிடலாம். எனவே தான் நாட்டு மக்கள் எல்லோரையும் கெஞ்சி கேட்கிறேன், அரசின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வீட்டுக்குள்ளேயே இருங்க.
கொரோனாவை கட்டுப்படுத்துவது, கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பது ஆகிய இரட்டை இலக்குகளுடன் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். கொரோனாவை வெல்வதற்கு தடுப்பூசியை விட சிறந்த ஆயுதம் எதுவும் இல்லை என்றும், அதனை போட்டுக்கொள்ள அனைவரும் முன்வர வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். கொரோனா பரவலை தடுக்க அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழக அரசின் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக சன் டைரக்ட் டிடிஹெச் நிறுவனம் 50 ஆக்சிஜன் செறிவூட்டிகளை வழங்கியுள்ளது. கொரோனா இரண்டாவது அலையால் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்ள தாராளமாக நிதி உதவி அளிக்குமாறு அனைத்து தரப்பினருக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதையடுத்து முதலமைச்சரை நேரில் சந்தித்து தமிழக அரசின் நிவாரண நிதிக்கு சன் டிவி நெட்வொர்க் தலைவர் திரு கலாநிதி மாறன் 10 கோடி ரூபாய் நிதி உதவி அளித்தார். அதன் தொடர்ச்சியாக சன் குழுமத்தின் ஓர் அங்கமான சன் டைரக்ட் டிடிஹெச் நிறுவனம் சார்பில் தமிழக அரசுக்கு 50 ஆக்சிஜன் செறிவூட்டிகள் இன்று வழங்கப்பட்டன. சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியனிடம் சன் டைரக்ட் நிர்வாக இயக்குநர் திரு கே சாமிநாதன் அவற்றை வழங்கினார். கொரோனா முதல் அலை தாக்கத்தின் போதும் மத்திய மாநில அரசுகளின் நிவாரண நிதிகளுக்கு சன் டிவி நிதி உதவி அளித்தது. பேரிடர் நிவாரண நிதி, சமூக மேம்பாடு, ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்கள் போன்ற பணிகளுக்கு சன் டிவி குழுமமும் சன் ஃபவுண்டேஷனும் இணைந்து இதுவரை 160 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நிதி உதவி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முழு ஊரடங்கு காரணமாக காய்கறிகள் மற்றும் பழ வகைகளை வீடுகளுக்கே கொண்டு சென்று தமிழக அரசு விற்பனை செய்து வருகிறது. தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு இன்று அமலுக்கு வந்துள்ளதால் காய்கறி பழக்கடைகள் இயங்காது. எனவே அவற்றை மக்கள் இருக்கும் இடங்களுக்கே சென்று விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு அறிவித்தது. அதன்படி சென்னையில் 1610 வாகனங்கள் மூலம் காய்கறிகள் மற்றும் பழங்களை விற்பனை செய்யும் பணி இன்று தொடங்கியது. சேலம், மதுரை, கோவை, புதுக்கோட்டை, நாமக்கல், தூத்துக்குடி, கடலூர், காட்டுமன்னார்கோயில், திருவாரூர், சிவகங்கை உட்பட மாநிலம் முழுவதும் வாகனங்கள் மூலம் காய்கறிகள் மற்றும் பழங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கொரோனா காலத்தில் வாகனங்களில் பொருட்கள் வீட்டிற்கே எடுத்து வந்து விற்பனை செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். மார்க்கெட்டில் போய் வாங்கினோம்னா கூட்டம் நெரிச்சல்ல இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது சரி வரதில்லைங்க சார். பயந்துக்கிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து நடக்கிறது எங்களுக்கு வீட்டுக்கிட்டே இது வந்துடுதுங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க சார். எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு. நேற்றைக்கு ரொம்ப ஜாஸ்தி விலை, ஜாஸ்தி எல்லாமே ஜாஸ்தி. தக்காளியெல்லாம் ரொம்ப 80 ரூபா விலை கிலோ. இதில் வந்து 5 ரூபா கிலோ எல்லாம் மலிவாக இருக்குது. மேலில் கொண்டு வந்திருக்கு எல்லாமே, நகராட்சியிலேருந்து கொண்டு வந்திருக்கு எல்லாமே மலிவாக இருக்குது. கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய வேளாண் துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம், நடமாடும் வாகனங்களில் காய்கறிகளை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். மக்களுக்கு தேவையான காய்கறி மற்றும் பழங்களை கொண்டு செல்வதற்கு கடலூர் மாவட்டத்தில் 563 நடமாடும் வாகனங்களை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு தங்கு தடையின்றி காய்கறிகளை விநியோகம் செய்வதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. ஆவடியில் காய்கறி விற்பனையை தொடங்கி வைத்த அமைச்சர் திரு நாசர், ஆவின் பாலை அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக விலைக்கு விற்பனை செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 3 ரூபா குறைக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. ஆனா அந்த உத்தரவு மீறி அவங்க 1 ரூபா கூட வச்சு விட்டாங்க. 3 ரூபா குறைக்கிற மாதிரி குறைச்சி 1 ரூபா கூட வச்சு விட்டாங்க. அப்படிப்பட்ட பால் கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அவளுடைய உரிமத்தை ரத்து பண்ணி 11 கடைகளை நாங்கள் உரிமையை ரத்து பண்ணிருக்கோம். நீங்கள் எல்லா டிவிலையும் பார்த்துருக்கோம், எல்லா பத்திரிகையிலையும் பார்த்துருக்கலாம். ஆக மேலும் அது தொடர்மையினால் அவர்களுக்கு மீது இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்படும். உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக காய்கறிகள் மற்றும் பழங்கள் விநியோகம் செய்யப்படுவதாக கூறியுள்ள தமிழக அரசு இந்த பணிகளை கண்காணிக்க தோட்டக்கலை மற்றும் வேளாண் துறை சார்ந்த அலுவலர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ள நிலையில் தேவையில்லாமல் சுற்றித் திரிந்தவர்களின் 1000கணக்கான வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஒருநாள் தொற்று 35,000 கடந்த நிலையில் இன்று முதல் 8 நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை மாநகரில் 320 தடுப்புகள் அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். களப்பணியில் இறங்கியுள்ள 20,000 போலீசார் விதிகளை மீறி சுற்றுவோர் மீது வழக்கு பதிவு செய்து வாகனங்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். ஃபுல்லாக கொரோனாவை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும், மக்கள் இந்த அவசியிலிருந்து சீக்கிரமாக மீளணும் அப்படின்றதுக்காக தான் வந்து காவல்துறை வந்து இவ்வளோ வந்து வாகன தணிக்கையில் ஈடுபடுறாங்க. அது என்னென்னா ஏற்கனவே அப்ளை பண்ணி வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த பாஸ் இ பாஸ் இருந்து வேலிடி ரீசன்ஸ் தான் நம்ம அனுப்பிச்சிடலாம். ஆல்ரெடி இ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு பாஸ் எடுத்திருப்பாங்க, அவங்களும் அலோவ் பண்ணிடலாம். தாம்பரம் பல்லாவரம் பகுதியில் அனைத்து சாலைகளும் வெறிச்சோடியதோடு செங்கல்பட்டு மாவட்ட எல்லையான வண்டலூரில் போலீசார் இரும்பு தடுப்புகள் அமைத்து கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.
திருவள்ளூரில் 50 இடங்களில் காவல்துறை செக் போஸ்ட் அமைத்து 1500 காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ள நிலையில் பொன்னேரியில் ஊரடங்கை மீறி சுற்றியவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் சுங்கச்சாவடி மற்றும் சென்னை திருச்சி இடையேயான தேசிய நெடுஞ்சாலை வாகனங்களின்றி வெறிச்சோடியது. வேலூர் நகரில் ஊரடங்கை மீறி வாகனங்களில் சுற்றித் திரிந்தவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 50 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு 2000 போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆரணியில் சாலையோரம் இருந்த ஆதரவற்றோருக்கு போலீசார் உணவு வழங்கினர். கடலூரில் வெளியே சுற்றிய நபர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் எல்லையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் மருத்துவ தேவையின்றி வெளியே வருவோரை எச்சரித்து அனுப்பினர். அறந்தாங்கியில் பெரிய கடை வீதி, அண்ணா சிலை உள்ளிட்ட பகுதிகள் வெறிச்சோடின. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் தடுப்புகள் அமைத்துள்ள போலீசார் வாகனங்களில் சுற்றியவர்களை நிறுத்தி கொரோனா தீவிரம் குறித்து அறிவுரை வழங்கினர். உதகையில் விவசாய பணிக்காக என்ற போலீஸ் ஸ்டிக்கர்களை வாகனங்களில் ஒட்டிக்கொண்டு ஏராளமானோர் உதகை நகருக்கு படையெடுத்ததால் நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து களமிறங்கிய மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசன் திவ்யா போலீஸ் ஸ்டிக்கர்களை அகற்றினார். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம வர வெஹிக்கிள்ஸ் கண்டிப்பாக சீஸ் பண்ணும். ஏன்னா மக்களுக்கு வந்து இன்னும் அந்த சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது. நம்ம கண்டிப்பாக இந்த வண்டி வந்துச்சுன்னா கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறத தவிர வேற வழி இல்லை. எமர்ஜென்சி மெடிக்கல் பர்பஸ் அதுக்கு மட்டும்தான் மூவ்மெண்ட்டுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை தவிர இந்த வாகனங்கள், இந்த காய்கறி எடுத்து செல்லும் வாகனங்கள், இதை தவிர வேற எது வந்தாலும் கண்டிப்பாக சீஸ். கும்பகோணம், பாபநாசம், திருவிடை, மருதூர் ஆகிய 3 தாலுகாக்களிலும் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருப்பதோடு வாகனங்கள் இல்லாமல் வெறிச்சோடின. மன்னார்குடியில் தேவையின்றி சுற்றிய வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். வேதாரண்யத்தில் கடைகள் அடைக்கப்பட்டு முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் பெரிய கடை வீதி, பழனி சாலை, நாகல் நகர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் மருந்து கடைகள், உணவகங்கள் தவிர அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டு வாகனங்களின்றி சாலைகள் வெறிச்சோடிய நிலையில் இ பாஸ் உள்ள வாகனங்களை மட்டும் போலீசார் அனுமதிக்கின்றனர். சிவகங்கை நகரில் முக்கிய சாலைகளில் தடுப்புகள் அமைத்து போலீசார் கண்காணித்து வரும் நிலையில் அனைத்து பகுதிகளும் மக்கள் மற்றும் வாகன நடமாட்டம் இல்லாமல் இருந்தது. தூத்துக்குடியில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்த நிலையிலும் விதிகளை மீறி சுற்றி வந்தவர்களின் வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரத்தில் கடைகள் அடைக்கப்பட்டு மக்கள் நடமாட்டமின்றி காணப்பட்டது. குமரி மாவட்டத்தில் கடைகள் அடைக்கப்பட்டு சாலைகளில் வாகனங்கள் இல்லாமல் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது. ராஜபாளையத்தில் தடுப்பை மீறி செல்ல முயன்றவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். 12 வகுப்பு பொதுத் தேர்வு நடத்துவது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து நாளைக்குள் மத்திய அரசுக்கு அறிக்கை அளிக்கப்படும் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். கொரோனா தொற்று காரணமாக +2 தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் CBSE மற்றும் +2 தேர்வுகளை நடத்துவது குறித்து மாநில கல்வி அமைச்சர்களுடன் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நேற்று ஆலோசனை நடத்தினார். தற்போது கொரோனா பரவல் அதிகமாக இருப்பதால் இதுகுறித்து ஆலோசனை நடத்தி முடிவை அறிவிப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் இன்று கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு மகேஷ் பொய்யாமொழி +2 தேர்வை ஆன்லைனில் நடத்துவது குறித்து ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார். சிஎம் நாலேஜுக்கு அதை கொண்டு போயிட்டோம். நாங்கள் டிபார்ட்மெண்ட் சைடாகவும் நாங்கள் வந்து சில இது டிராஃப்ட் பண்ணியிருக்கோம். மதியம் தான் உட்காந்து அதை ஃபைனல் பண்ண போகிறோம். பண்ணதுக்கு முன்னாடி ஃபைனல் அப்ரூவல் திருப்பி சிஎம்கிட்ட கொண்டு போயிட்டு அவங்க என்னென்ன அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஏதாச்சும் அடிஷன் டெலிஷன் இருக்கான்னு பார்த்துட்டு பேஸ்ட் ஆன் தட் நாங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வந்தது மெயில் நாங்கள் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். பொதுத் தேர்வை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு உரிய ஆலோசனைகளை ஆசிரியர்கள் வழங்க வேண்டும் என்று திரு மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக்கொண்டார். பெற்றோரை கட்டாயப்படுத்தி தனியார் பள்ளிகள் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று அவர் அறிவுறுத்தினார். இனி வருவது செய்தித் துளிகள். 1 நிமிடத்தில் கொரோனா பரிசோதனை முடிவை கண்டறியும் புதிய கருவியை சிங்கப்பூரில் இந்திய பேராசிரியர் வெங்கடேசன், அவரது மாணவர்கள் டாக்டர் ஜியா ஹூனன், டுஃபாங், வெனேவி ஆகியோர் தயாரித்துள்ளனர். ஒருவருக்கு தொற்று இருக்கிறதா இல்லையா என்பதை மூச்சு காற்று மூலம் கண்டறியும் இந்த கருவிக்கு சிங்கப்பூர் அரசு அனுமதி அளித்துள்ளது. கேரள சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் தேவிக்குளம் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ திரு ராஜா தமிழில் பதவியேற்றுக் கொண்டார். ஏ ராஜா ஆகிய நான் சட்டமன்ற பேரவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதால்
சட்டப்படி அமலில் உள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்திடம் நான் உண்மையான விசுவாசமும் பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் பொறுப்பேற்க இருக்கின்ற கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். சட்டப்பேரவை உறுப்பினராக அமைச்சர்கள் திரு சிவசங்கர், திரு மதிவேந்தன் ஆகியோர் இன்று பொறுப்பேற்றனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அவர்கள் குணமடைந்துள்ளனர். சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக உறுப்பினர்கள் திரு காந்திராஜன், திருமதி வரலட்சுமி, திரு வெங்கடாச்சலம், அதிமுக உறுப்பினர்கள் திரு சி விஜயபாஸ்கர், கடம்பூர் திரு ராஜு, திரு இசக்கி சுப்பையா ஆகியோரும் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக பதவியேற்றனர். ஒட்டப்பிடாரம் தொகுதி திமுக எம்எல்ஏ திரு சண்முகையா மட்டும் இன்னும் பதவியேற்கவில்லை. பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் உள்ள நீர்நிலைகளை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்குமாறு அதிகாரிகளுக்கு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் உத்தரவிட்டுள்ளார். நீர்ப்பாசன திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர், மழைக்காலங்களில் வெள்ள நீர் வீணாகாமல் சேமித்து வைக்க நடவடிக்கைகள் எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழகத்தில் உள்ள 890 மருத்துவமனைகளிலும் அரசு காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு எங்கு இலவச சிகிச்சை அளிக்கப்படுகிறது என பெயர் பலகை வைக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி கிங்ஸ் மருத்துவமனையில் 104 ஆக்சிஜன் செறிவூட்டி படுக்கைகள் கொண்ட மையத்தை திறந்து வைத்த அவர், அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். டெல்லியிலிருந்து 2 விமானப்படை விமானங்கள் மூலம் 68 ஆக்சிஜன் தயாரிக்கும் கருவிகள், 45 வெண்டிலேட்டர்கள், 200,000 முகக்கவசங்கள், 100,000 கொரோனா பரிசோதனை கருவிகள் உள்ளிட்டவை சென்னை வந்துள்ளன. அவற்றை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அதிகாரிகள் கொண்டு சென்றனர். சீனாவிலிருந்து 20 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 12 ஆக்சிஜன் கிரியோஜெனிக் கண்டெய்னர்களும் சென்னை வந்துள்ளன. சென்னையில் அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 100 படுக்கை வசதிகள் கொண்ட துணை மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு பிரிவை ஆய்வு செய்த அவர், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். சென்னையில் பத்மா சேஷாத்ரி பள்ளி ஆசிரியர் ஆன்லைன் வகுப்பில் பாடம் நடத்தும் போது மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து பள்ளியிடம் விளக்கம் கேட்டிருப்பதாக கூறினார். இதையடுத்து ஆசிரியரிடம் விசாரணை நடத்திய போலீசார் அவரது செல்போன், லேப்டாப் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்நிலையில் அந்த ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பத்மா சேஷாத்ரி பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சியில் பள்ளிவாசலில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா குறித்த தகவல் மற்றும் ஆலோசனை மையத்தை அமைச்சர் திரு கே என் நேரு திறந்து வைத்தார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள், படுக்கை வசதி, தேவைப்படுவோருக்கு உணவு வழங்குவது உள்ளிட்டவை குறித்து இந்த ஆலோசனை மையம் தகவல்களை அளிக்கும். பட்டுக்கோட்டை அருகே தாமரங்கோட்டையைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் மகேந்திரன் தமது சொகுசு காரை கொரோனா நோயாளிகளுக்கான இலவச ஆம்புலன்ஸாக மாற்றியுள்ளார். தமது தம்பியையே அதன் ஓட்டுநராக அவர் அனுப்பி வைப்பது வரவேற்பை பெற்றுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த சின்னக்கட்டளை கிராமத்தில் தமிழக அரசின் கொரோனா நிதி 2,000 ரூபாயை பெறுவதற்கு குடும்ப அட்டைதாரர்களிடம் ரேஷன் கடை ஊழியர் தலா 200 ரூபாய் லஞ்சம் வாங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிகாரிகளிடம் முறையிட்டும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கிராம மக்கள் கூறினர். அந்த ரேஷன் கடையில் 1,200 குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவது குறிப்பிடத்தக்கது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு என்சென்செக்ஸ் 111 புள்ளிகள் உயர்ந்து 50,652 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு என்எஃப்டி 22 புள்ளிகள் அதிகரித்து 15,198 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 32 ரூபாய் உயர்ந்து 36,752 ரூபாயாகவும், 1 கிராம் 4,594 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் அதிகரித்து 76 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் மாநில அரசுகளுக்கு தடுப்பூசிகளை விற்பனை செய்ய முடியாது என்று அமெரிக்க மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. கொரோனா பரவல் சங்கிலியை உடைக்க முழு ஊரடங்கை தவிர வேறு வழியில்லை என்பதால் இந்த கசப்பு மருந்தை அனைவரும் அருந்தியே ஆக வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.